சாய்ராம் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்த குவஸ்டினில் முக்கியமானது இந்த சப்த மாதர்களை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏழு கன்னிமார்கள், அவங்கள தான் சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. நிறைய பேர் கோயிலில் போய் கும்பிட்றீங்க, இவங்களுடைய தாத்பரியமே என்னென்னு தெரியாமல், இவங்களை எதுக்காக கும்பிட்றோன்னு தெரியாமல் நிறைய பேர் கும்பிட்டுட்டு வரீங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சு கும்பிட்டா அதோடைய பலன் மிக 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 பெரியது. ஸோ இவங்களில் ஒவ்வொருத்தராக எடுத்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரை கும்பிடும்போது என்னென்ன பலன்கள், அதனால் உங்களுக்கு லௌகீக வாழ்க்கைக்கு என்ன தேவை, இதை பற்றிய முழு விளக்கமும் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவங்கள பற்றிய விளக்கங்கள் தெளிவாக தேவி பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய பெருமைகளை நம்ம தமிழ் இலக்கியமும் பேசியிருக்கு. அதே போல் மகாபாரத போரில் தூதுவரா மகாவிஷ்ணு கிருஷ்ணர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோபத்தில் விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறாரு. அதில் இந்த ஏழு கன்னிமார்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல், இது இந்த ஏழு பேருமே எங்கேருந்து தோன்றினாங்களோ, அம்பிகை கிட்ட இருந்து நேரடியாக தோன்றியவர்கள். இந்த போர் டைமில், இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு, தேவர்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா சண்டை போட்டுட்ருக்காங்க. போட்டுட்ருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பண்டாசுரனெல்லாம் அழிக்கிறதுனும் பண்ணும்போது, ஒவ்வொரு தேவதையாக அம்மனுடைய உடலிருந்து ஒவ்வொரு பாகத்துலேருந்து வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அம்மனுடைய நேரடி சக்தி அப்படின்றது தான் இந்த ஏழு கன்னிமார்களும். சப்த மாதர்களில் ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது சாமுண்டி. மிகவும் உக்கிரமான, மிகவும் சக்தியான தேவதை சாமுண்டி. முன்னாடி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த சும்பன் நிசுமன்ற ரெண்டு அசுரர்கள் என்ன பண்ணாங்க, சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. கடுமையான தவம் இருந்து சிவன்கிட்ட இருந்து பலவிதமான சக்தியை வாங்கி, அப்புறம் வழக்கம் போல் அசுரர்கள் என்ன செய்வாங்க, அவங்க சக்தி அடைஞ்ச உடனே அப்பாவிகளை கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ அதுபோல் நிறைய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சும்பனி சும்பர்கள் உருவாகிட்டாங்க, அதுதான் உண்மை. நிறைய சாதாரண மக்கள் அவசியப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்கிறதால அப்படி யோசிக்க தோணுது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இது போல் ரொம்ப கொடுமைகள் படுத்திக்கிட்டு இருக்காங்க, அப்போ தேவர்களையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ தேவர்கள் என்ன செய்கிறது தெரியாமல் அம்பிகை கிட்ட, பராசக்தி கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா என்ன பண்ணுறது தெரியல, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று, நீ தான் எனக்கு வழி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அம்பிகை என்ன பண்ணுறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அழகிய ஒரு பெண் தோற்றத்தோடு வந்து இந்த சும்பனை சம்பவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு மலை மேலே ஒரு அழகான ஒரு குடில் அமைச்சிக்கிட்டு அங்கே தங்குறாங்க. இதை இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவனுங்களுக்கு என்ன ஆகிடுது, ஓகே சந்தோஷமாயிடுது. உடனே இந்த சண்டை முண்டை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த அம்பிகையை எப்படியாவது கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு நொடி பொழுதில் பராசக்தியுடைய ஒரு அம்சம் வெளியே வந்து இந்த சண்டை முண்டன் ரெண்டு பேருடைய தலையும் வெட்டி சாய்ச்சிட்றாங்க. அந்த ஒரு நொடி பொழுதில், அந்த அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ண அந்த ஒரு செகண்டில் போய் தலையை வெட்டி இந்த அம்பிகைக்கு துணையாக இருந்ததால் இவங்களுக்கு சாமுண்டின்னு பேர் வந்தது. இதனால் மனம் சந்தோஷம் அடைஞ்ச பராசக்தி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாமுண்டி சப்த மாதர்களில் நீயும் ஒருத்தியாக இருந்து மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சக்தியான தேவதை, சிகப்பு நிறம் உடையவள் இவள், எப்பவும் மூஞ்ச கோபமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இவங்களுக்கு இந்த தயிர் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் அவள் சேமியா, இதை இவங்களுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தால் மிக மிகப்பெரிய பலன்கள் வந்து சேரும். என்ன பலன்கள் வரும்னா, எப்பேற்பட்ட துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், இப்போது சத்துருக்கள் தொல்லை, வாழ்க்கையில் பணம் பிரச்சனை, வாழ இடத்துக்கே பிரச்சனை, இப்படி கண் திருஷ்டிகள், இது போல் நிறைய விஷயம் இருக்கலாம். இது போல் எல்லா விஷயத்துக்குமே இந்த தேவதை வழிபாடு செய்தால் டப்பு டப்பு டப்புன்னு காரியங்கள் நிறைவேறும். அதே போல் மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு இருக்கு இல்லையா, இந்த நரம்புக்கு இவங்க தான் தலைவி.
அப்போது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிரில் இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சு அவள் சேமியா இவங்களுக்கு பாயசமாகவோ இல்லை அப்படியாவோ வச்சு நம்ம செய்யணும். அதாவது அவள் பாயசம் தனியாக செய்யணும், சேமியா பாயசம் தனியாக செய்யணும். செஞ்சு ரெண்டையுமே நைவேத்தியமாக கொடுத்து அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். கொடுக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் நிவர்த்தியாகும், சர்வ சௌபாக்கியம் வந்து சேரும். சண்டி மாதாவுடைய அனுகிரகம் இருந்தால், இந்த சாமுண்டி மாதாவுடைய அனுகிரகம் இருந்தால், காளியுடைய அம்சமான இந்த தேவியுடைய அனுகிரகம் இருந்தால், வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உடனே வந்து சேருமன்றது தான் உண்மை. இந்த அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறோம் பாருங்கள். ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ சாமுண்டா பிரஜோதயாத். சாமுண்டி மாதாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல 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 எல்லா பலன்களும் சீக்கிரம் வந்து சேரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். சாய்ராம்.